டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட்டு பேப்பர் டூ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட், ஸோ இட்ஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன் அப்படின்னா அங்கே வந்து 60 மார்க் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸில் மட்டுமே நீங்கள் 60 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்புறம் சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்னும்போது சயின்ஸில் 30 மார்க்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு மேக்ஸில் வந்து 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து 60 மார்க்குக்கு நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 50-55 எப்படி எடுக்கிறது, ஸோ இது மாதிரியான ஒரு டவுட்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸ் நான் தரேன். ஸோ வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு க்வெஷ்சன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பேப்பர் டூக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. அது வந்து கரெக்டாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 481,886. ஸோ 400,000 பேர் வந்து பேப்பர் டூ எக்ஸாமை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் எழுத போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறமா தான் டீட்டெயில் சொல்ல முடியும். அப்ளை பண்ணியிருக்கிறவங்க 400,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், ஸோ இதில் மட்டும் நம்ம வந்து எப்படி 60 மார்க் எப்படி எடுக்கிறது. ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹிஸ்ட்ரியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா தட் மெஜாரிட்டி கொஷின்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் கேட்குறாங்களே. ஹிஸ்ட்ரியிலேருந்து 60 மார்க்குன்னும்போது அந்த 60 மார்க்கில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் கிட்ட ஹிஸ்ட்ரியிலேருந்தே கேட்டுருவாங்க. அதனால் 6th to 10th, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக இருந்தீங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா முடித்த உடனே ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரிக்கு அடுத்தபடியாக ஜியாகிரஃபியில் தான் மார்க் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிவிக்ஸ், சிவிக்ஸ்னு சொல்லும்போது அங்கே நம்ம சிவிக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மி லெசன்ஸ் தான் இருக்கும், அதனால் நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ், ஸோ அதில் வந்து கொஞ்சம்தான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் போங்க, ஹிஸ்ட்ரியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஃபைனலாக எப்போவுமே நான் சொல்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு. டெஸ்ட்டு பண்ணுறது மூலயமா மட்டும்தான் நாம் நம்மளுடைய தவறுகளை உணர முடியும், நாம் எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் நம்ம சப்ஜெக்டில் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். டெஸ்ட்டில் எந்தெந்த கொஷின்ஸை தப்பு பண்ணுறீங்கன்றது தெரியணும். தப்பு பண்ண விஷயத்தை எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணணும், அதை நீங்கள் சரி செஞ்சணும். சரி செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல மார்க் எடுத்துடலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் போங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சப்ஜெக்ட்டு போங்க. ஏன் அப்படின்னா இப்படி தான் போயாகணும். இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அதிகமான க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. ஸோ இதனால் வந்து தெரியல அப்படின்னாலும் நான் ரீகால் பண்ணி கொடுக்குறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 30 மார்க் வரும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 மார்க் ஆச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 20 மார்க் எடுத்துட்டால் போதும். அதே மாதிரி மேக்ஸ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ, ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவு எவ்வளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராக்டிஸ் தான் எக்ஸாமில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா மேக்ஸில் 30 out of 30 கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது உங்களுடைய மேக்ஸோடைய நாலேஜை பொறுத்து தான். ஸோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சயின்ஸில் பிடிச்சிட்டு மேக்ஸில் ஒரு 20 மார்க் எடுங்க. இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா மேக்ஸில் 30 மார்க் பிடிச்சிட்டு அங்கே ஒரு 20 மார்க் எடுங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கால்குலேஷனில் 50 மார்க் வந்துடணும். ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 50 மார்க்கும், இதில் இருந்தாலும் நீங்கள் 50 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஸ்மால் கான்செப்ட் மூலமாக தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெஸ்ட்ன்றது எப்போவுமே ஒவ்வொரு நாளும் சைட் பை சைட் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் எவ்வளோ தான் ஒரு நாளைக்கு படித்தாலும் ஒரு நாளைக்கு எதனா ஒரு டெஸ்ட் எடுத்து பண்ணணும். நீங்கள் சோஷியல் பண்ணுவீங்களோ, இல்லை மேக்ஸ் பண்ணுவீங்களோ, இல்லை இங்கிலீஷ் பண்ணுவீங்களோ, தமிழ் பண்ணுவீங்களோ, இல்லை என்னென்னலாம் கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட்டு நீங்கள் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 25 days இருக்குது, டெய்லி பண்ணுங்கள். எதனா ஒரு டெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள், திருப்பி டெஸ்ட்டு ரீடெஸ்ட்டு பண்ண டெஸ்ட்டை கூட ரீடெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லேயே போங்க.
நிறைய பேர் வந்து 11th 12th படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நல்ல விஷயந்தான், இஸ் அ குட் க்வெஸ்சனும் கூட. நான் படிக்க வேணான்னு நான் சொல்லலை, 11th 12th நான் படிக்க வேணான்னு சொல்லலை. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கோங்க. படிக்கலை அப்படின்னா ஸோ இப்போ வந்து புதுசாக உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் பத்தாது. ஆனால் அதிகமான க்வெஸ்சன்ஸ் 6th to 10th வரப்போகுது. இங்கே நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா 11th 12th வர க்வெஸ்சன்ஸை ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். தாராளமாக நீங்கள் மார்க் எடுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் 11th 12th நான் வந்து படிக்கவே இல்லையே அப்படின்னா, அங்கே படிக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் மறக்கும். நம்மளுக்கு இங்கே இருக்கிற க்வெஸ்சன்ஸை 6th to 10th கேட்குற க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய மார்க்கே 100 marks மேலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா தமிழில் நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, பேப்பர் 1 நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக 25 marks மேலே எடுப்பீங்க 30 அது பிரச்சனையே இல்லை. இங்கிலீஷு மெஸ்மரைஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க, நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியே நல்ல மார்க்கு நம்ம ஃபாலோவர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 25 எனக்கு தெரியவே இல்லை இங்கிலீஷு ஒன்றுமே தெரியாதுன்றவங்க கூட நாங்கள் 25 எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இருக்காது. இதில் ஒரு 2 வந்து நீங்கள் ஒரு 50 எடுத்துட்டா கூட, அதே மாதிரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் 60 நீங்கள் 50 என்னது ஜஸ்ட்டு 40 நீங்கள் எடுத்துட்டா கூட அதுவே உங்களுக்கு வந்து 90 போய் நிற்கும். இன்னொன்று, ஒரு சாலிடாக ஒரு சப்ஜெக்ட் சும்மாவே இருக்குது, சைக்காலஜி. சைக்காலஜியில் ஜஸ்ட்டு நீங்கள் படித்து எடுக்கிறீங்களோ இல்லை படிக்காமல் எடுக்கிறீங்களோ ஒரு 10 நம்ம ஜஸ்ட்டு சும்மா டிக் பண்ணால் கூட 10 நம்மளுக்கு வரப்போகுது. அப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து 100 இருக்குது கையில். ஸோ அது இப்போ நம்ம வந்து 82 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெயில் அப்படின்ற விஷயமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத நீங்கள் உணருங்க ஃபஸ்ட்டு. மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுங்க, அவ்வளோதான். இப்போது காமனாக தமிழுக்கு வந்து ஒரு 2 எடுக்கிறீங்கன்னா இதுக்கு 4 எடுங்க. இப்போ சயின்ஸுக்கு வந்து 2 மேக்ஸுக்கு 2 4 முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 படிக்கிறீங்க, அப்புறம் ஜியாகிரஃபிக்கு வந்து ஒரு 1 போட்டுங்க, கெமிஸ்ட்ரிக்கு இது சிவிக்ஸுக்கு ஒரு 1 அப்புறம் எக்கனாமிக்ஸுக்கு 1 போட்டிங்கனாலே தாராளமாக நல்ல மார்க்ஸ் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். நீங்களே கண்டிப்பாக மெஸ்மரைஸ் அகாடமிக்கு நாங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கீழே கமெண்ட்டில் நீங்கள் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம எனக்கு மட்டும் இல்லை நம்ம டீமுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஃபீல் ஹாப்பியாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுவோம். இது உங்கள் பாஸு அப்படின்றது எங்களுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.